பிஇ பி டெக் மற்றும் நேற்று சுதந்திர தினம்லாம் கொண்டாடி கொடியேற்றி மிட்டாய்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து அடுத்த நாள் வந்திருக்கும் இன்னும் இந்த எழுபத்தி ஆண்டு காலத்தை வந்து நம்ம கடந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப அதை தாண்டி எப்படி வந்து இந்தியா வந்து வளர்ச்சி பாதையில் வந்து நடைபூட போகிறது வளர்ச்சிங்கிறது வந்து அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியா இருக்கணும் வந்து சில பேர் வளரணும் அல்லது சில பேர் அப்படியே இருக்கணும் சூழலாம் மாறி எல்லோருக்குமான வளர்ச்சி பாலின சமத்துவத்திலிருந்து எல்லாமே வேணும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையான ஒரு கனவு அப்படியான கனவை காணுவது தான் கண்டிப்பாக எப்பவுமே ரெண்டாயிரத்தி இருபதுல என்னவா இருந்திருப்போம் அப்படின்லாம் கனவு காட்டுருக்கோம் அடுத்து நூறாவது சுதந்திரத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் என்னெல்லாம் பண்ணி நம்ம நாட்டை இன்னும் வளர்ச்சி பாதகிட்டு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம தலைவர்களும் சரி நம்மளும் சரி அதை உழைக்கணும் அதுக்காக அதே நேரத்தில் தமிழக அரசுலயே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் தான் அதை பத்தி நம்ம உள்ள பார்ப்போம் சொல்லிட்டோம் சோ ஒளிப்பதிவாளர் அஞ்சனாவுடன் நான் சுகுணாதிவாகன் சீனிவாசன் வாரத்தின் முதல் நாள் வழக்கமா வந்து ஒரு புத்தகத்தை வந்து நம்ம பரிந்துரைப்போம் இன்னைக்கு எந்த புத்தகம் யார் எழுந்தது என்ன புத்தகம்னா வந்து கற்றல் என்பது யாதனில் ஆயுஷான ராஜன் எழுதினது வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வியாளர் குழந்தைகள் பாடப்புத்தகம் இது தொடர்பாக நிறைய எழுதிக்கிட்டு இருக்காரு இரா நடராஜன் அந்த ஒரு சிறுகதை வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிறுகதை எப்படி ஒரு பாடத்திட்டத்தினுடைய சுமை தாங்காமல் வந்து ஒரு குழந்தை வந்து இறந்துருது அப்படிங்கிறது அந்த ஐசாங்கிற ஒரு கதை அந்த குழந்தை வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான குழந்தையா இருக்கும் அதே வந்து இந்த சமூகம் வந்து புரிஞ்சுக்கலைங்கிறத அந்த கதையுடைய மையமாவே இருக்கும் குறும்படமாக கூட அந்த படம் வந்திருந்தது அர்ச்சனா நடிச்சிருந்தாங்க தொடர்ச்சி அவர் கல்வி தொடர்பான பிரச்சனைகளை எழுதிக்கிட்டு இருக்காரு அதை தாண்டி வந்து குழந்தைகளுக்கான கதைகளுமே நிறைய எழுதியிருக்கிறார் ஐசா நடராஜன் இந்த கற்றல் என்பது யாதல் அப்படிங்கிறது வந்து கல்விங்கிறது எப்படி இருக்கணும் இப்போ வந்து சமகாலத்தில் இருக்கக்கூடிய கல்விங்கிறது வெறுமனே வேலைவாய்ப்புக்கான கல்வியாகவும் அல்லது சந்தைக்கேற்ற மாணவர்களை உருவாக்குவது அப்படிங்கிறதா மட்டுமே இருக்குது இதை தாண்டி வந்து எப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் எஜுகேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாப்புலோ ப்ரேயர் மாதிரி நாட்கள்லாம் தொடர்ச்சியாக வந்து மாற்றுக் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைகள் வந்து வெறுமனே மனப்பாணம் பண்ணி ஒரு விஷயத்தை எழுதுறது அப்படிங்கிறத தாண்டி குழந்தைகளை எப்படி புரிஞ்சு படிக்கிறது அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையிலேருந்தே எப்படி ஒரு கல்வி வந்து உருவாக்குவது ஒரு குழந்தை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை சூழல் வந்து வர்றாங்களோ அந்த வாழ்க்கையிலேருந்து எப்படி ஒரு கல்வி வந்து உருவாக்குறது அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த கற்றல் என்பது காதலில் நீங்கள் பண்டைய காலகட்டத்தில் இருந்து கல்வி முறை எப்படியெல்லாம் மாறி வந்திருக்குது அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு நவீன கால கல்வியில என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது இந்தியாவா இருக்கட்டும் அல்லது வெளிநாட்டு கல்விகளாக இருக்கட்டும் இப்போ பில்லேந்து கல்வி முறை நம்ம ஒரு ரோல் மாடலாக வச்சு இங்கே நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம பாடத்திட்ட குழு அதனுடைய நியமனம் அதுக்கப்புறம் ஜாதி பேர் நீக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம போன வாரமே பேசின ஒரு புத்தகமே வந்து பாடப்புத்தங்களை என்னென்ன மாதிரியான பிள்ளைகள் என்னென்ன மாதிரியான அபத்திகள் இருக்குது அப்படிங்கிற பத்தி ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்தோம் அதுல அதனுடைய இன்னொரு இன்னொரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம் வந்து இன்னொரு புது எஜுகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறோம் அதுல என்னென்ன தவறுகள் இருக்குது அந்த தவறுகளை களைவதற்கான வழி அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை சொல்லலாம் கற்றல் என்பது யாதனில் அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு புத்தகம் புக்ஸ் பார் சில்ட்ரன் பாரதி புத்தகாலயத்தினுடைய குழந்தைகளை குழந்தைகளுக்கான புத்தகங்களை வந்து விற்பனை செய்யக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு பதிப்பகம் புக்ஸ் பார் சில்ட்ரன் அந்த புத்தகத்தினுடைய அந்த பதிப்பகத்தினுடைய புத்தகம் கற்றல் என்பது யாதனில் ஆயிரத்தி சாயிராஜ் எழுதியது அதுதான் இந்த வாரம் புத்தக பரிந்துரை சரி புத்தக பரிந்துரை அப்படின்னு முடிஞ்சது பொதுவாக வந்து வாரத்தின் முதல் நாளில் ஒரு புத்தகம் இன்னொன்று வந்து ஒரு ஓடிடி தலைக்கு வெளியான ஒரு புத்த ஒரு திரைப்படம் அல்லது ஒரு வெப்சீரீஸ் அல்லது ஒரு டாக்குமெண்ட்ரி படம் அந்த மாதிரிலாம் பேசும்போது இந்த வாரம் அப்படின்னு நம்மளுடைய நேர்களுக்கு எதாவது வந்து பரிந்துரை செய்யப்பாங்க அதாவது பாலிவுட் இண்டஸ்ட்ரி அது முக்கியமாக வந்து இன்னமும் வந்து ஒரு தேசியவாத சிந்தனைகளோட படம் நிறைய எடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா பாலிவுட் இருந்துட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் சுதந்திர தினம் நேத்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த வீக்கெண்டை டார்கெட் பண்ணி அவங்க ஒரு இரண்டு முக்கியமான நடிகர்கள் வச்சு ஒரு படங்கள் எடுத்திருக்காங்க அந்த இரண்டு படங்களுமே ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு முதல் படம் கார்கில் போற மையமா வச்சு விக்ரம் பத்ரா பரம்பீர் சக்ரா விருது வாங்கினவர் அவரோட வாழ்க்கையை பேசுற ஷெர்ஷா படம் வந்து அமேசான் பிரைம் ஓட்டிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு நம்மளோட தமிழ் இயக்குனர் விஷ்ணுவர்தன் வந்து அந்த படத்தை இயக்கியிருந்தார் பண்ணவர் ஆமா பில்லா இந்த மாதிரி படங்கள் பண்ணவரு சோ அவரு ஹிந்தில படம் பண்ணியிருக்காரு அந்த படத்துல சித்தார்த் மல்ஹோத்ரா விக்ரம் பத்ராவா நடிச்சிருக்காரு அந்த படம் அமேசான்ல அதுக்கு அதுக்கடுத்து இரண்டாவது படம் புஜ் த பிரைட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற படம் இதில் அஜய் தேவ்கன் நடிச்சிருக்காரு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் இந்த படம் வந்து இருக்கு அது வந்து கார்கில் போர் அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடந்த இண்டோ பாக் வார் இந்தியா பாகிஸ்தான் வார் அதை வச்சு மையப்ப வச்சு மையமாக வச்சு எடுத்த படம் இதுல ஐஏஎஃப் ஸ்குவாடன் லீடர் ஆன விஜய் விஜய் கர்னிக் அவரோட வாழ்க்கையை வந்து இந்து படமாக எடுத்திருக்காங்க ஸோ இந்த இரண்டு படங்களுமே ஒரு நல்ல வரவேற்பு பெற்று இருக்குன்னு சொல்லலாம் ஒரு தேசியவாத சிந்தனை வைக்கக்கூடிய படங்களா ஒரு பேட்ரியாட்டிசம் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராகவும் படம் வந்திருக்கு ஸோ இந்த போர் குறித்த இல்லை வரலாறு குறித்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு படங்களையும் கண்டிப்பாக பார்க்கலாம் சனிக்கிழமையோட ஸ்டாலினுடைய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுடைய நூறு நாள் ஆட்சி முடிஞ்சிருக்கு ஓகே அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பெரிய அதை பற்றிய ஒரு விமர்சனம் பிளஸ் மைனஸ் ரிப்போர்ட் அதை பற்றி தான் நம்ம பேசப்படும் பொதுவாக ஒரு ஆட்சி பதவி ஏற்ற உடனே விமர்சனங்களை வைக்கக்கூடாது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த குறைந்தபட்ச கால அவகாசங்கள் நூறு நாள் நிறைய ஆட்சி மாற்றம் வரும்போது கூட அந்த நூறு நாள் அப்படிங்கிறது ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மயில்கல்லாடுப்பாங்க வந்து அப்ப இந்த ஸ்டாலினுடைய திமுக அரசுடைய நூறு நாள் ஆட்சியில் என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல பிளஸ் அப்படின்னா முதல்ல வந்தோடனே ஸ்டாலின் ஸ்கோர் பண்ண விஷயம் என்னன்னா அதிகாரிகள் நியமனம் அப்படிங்கறது தலைமைச் செயலராக இறையன்போ போட்டதா இருக்கட்டும் அல்லது அவருடைய தனி அலுவலர்களாக அதாவது பெர்சனல் செக்ரட்டரியா உதயச்சந்திரன் மாதிரியான ஆட்களை போட்டது நிறைய விஷயங்களை வந்து ஒரு திறமையான அதிகாரிகளை தேடி தேடி போட்டது நிதி சார்பா நிபுணர் குழு ஆமா ஆமா வந்து ரெண்டு குழு அமைச்சிருந்தாங்க பொருளாதார வளர்ச்சிக்கான குழுன்னு ஜெயரஞ்சன் தலைமையில ஒரு குழு அதுக்கப்புறமே வந்து இவர் ரகராம் ராஜன் அருவி சுப்பிரமணியன் இவங்க தலைமையில ஒரு குழு அப்படிங்கறதெல்லாம் அவர் அமைச்சது அப்படிங்கிறது அப்புறம் முதல் முதலாக வந்து அந்த பொருளாதார குழுவில் வந்து ஒரு திருநங்கைக்கு இடம் கொடுத்தாங்க நர்த்தகி இடம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஒரு வெறுமனை லட்சியவாதத்தில் மட்டும் இல்லாமல் நடைமுறை சார்ந்தும் வந்து சில விஷயங்களை பண்ணணும் ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப வளர்ச்சி சார்ந்த அதே நேரத்தில் அந்த வளர்ச்சிங்கிறது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி நிர்வாகம் நிர்வாகமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலையுமே வந்து தகுந்த அதிகாரிகள் தகுந்த நிறைய கமிட்டிகள் போட்டது அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஸ்டாலின் ஆட்சியில் மிக முக்கியமான ஒரு பிளஸ் நீங்க சொல்லி முதல் முதலாக அத்தகைய நடராஜன் ஒரு திருநங்கைக்கு வந்து அவங்க இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முக்கியமா இன்னொரு விஷயம் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு பேருந்து பயணம் வந்து இலவசம் முதல்ல வந்து பெண்களுக்கு தான் இலவச பயணம் அப்படின்னு ஸ்டாலின் அறிவிச்சிருந்தா பல்வேறு கோரிக்கைகள் வந்தது திருநங்கை வந்து கோரிக்கை வந்தோம்னா உடனடியே உடனடியாக அதை வந்து பரிசீலிச்சு திருநங்கைகளுக்கும் வந்து பேருந்துகளும் நகர பேருந்துகளும் இலவச பயணம் அப்படின்னு அறிவிச்சிருந்தது அது நிறைய பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் வந்து உண்மையிலே நிறைய நெகிழ்வு சொன்னாங்க ஏன்னா வந்து குறைந்த வருமானத்தில் உள்ள பெண்கள் திருநங்கைகள் வந்து பஸ்ஸுக்காக வந்து கொடுக்க செலவழிக்கக்கூடிய தொகையே அதிகமாக இருக்கிறப்ப அது நிறைய மிச்சமாச்சு வரவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஸ்டாலின் உடனே அறிவித்த ஐந்து அறிவிப்புகள் அது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அதே மாதிரி இந்த கொரோனா நிவாரணம் அப்படிங்கிறது போன முறையும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மேலே அவங்க வச்ச ஒரு விமர்சனமே அதுதான் வந்து இவன் இன்னும் சொல்லப்போனால் மத்திய இந்திய அரசின் மேலேயே புலம்பெயர்ந்த இந்த தொழிலாளர்கள் அவ்வளவு தூரம் வந்து கால்நடையா நடந்தாங்க ஆனா அவங்ககிட்ட போய் நேரடியா வந்து பணம் எதுவுமே கொண்டாடல தெரிஞ்சதும் வரல அப்படிங்கறத மிக முக்கியமான வருஷமா இருந்தது திமுக அரசு வந்த உடனே வந்து கொரோனா நிவாரணத்தை வந்து முதல்ல முடியாத ஒரு விஷயம் இரண்டு தவணைகளா வந்து அதை கொடுத்தாங்க அது உண்மையில ஒரு தரமான மளிகை பொருட்களும் கொடுத்தாங்க அப்படிங்கறது அடிப்படையில ஒரு நல்ல விஷயம் வந்து அதே மாதிரி வந்து அரசியல் நாகரிகத்தை எடுத்ததுங்கிறது இந்த நூறு நாள் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா வந்து திமுக அதிமுகங்கிற ரெண்டு கட்சி வந்து ரெண்டு துருவங்களாக இருந்துட்டு இவங்க அவங்கள வசதிப்பாடுறது அவங்க இவங்களை வசையப்பாடுறது இவங்க திருமண விழாக்கள் அவங்க கலந்துக்காமல் இருக்கிறது இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம இருந்ததை பார்த்துருக்கோம் ஆனால் அதெல்லாம் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் மாறியது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் முதல்ல வந்து அந்த கொரோனாவை வந்து கொரோனா தடுப்பு குழு போடுறப்ப வந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரையும் அந்த குழுவில் வந்து சேர்த்ததுங்கிறது ஒரு நல்ல மூவாக இருந்தது தொடர்ச்சியாகவே வந்து சீமானுடைய தந்தை இறந்ததுக்கு இவரே நேரடியாக பேசி ஆறுதல் தெரிவிச்சதுல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை வந்து எல்லா கட்சியிலும் உள்ளடக்கி அந்த மாதிரியான விஷயங்களை திமுக அரசு பண்ணது ஸ்டாலின் பண்ணாருங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து எழுத்தாளர்களுக்கு உரிய மரியாதை அது தமிழ் இலக்கியவாதிகள் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருந்தது என்னன்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கப்படலை தமிழ் சமூகமே எழுத்தாளர்களை வந்து புறக்கணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப காலமாகவே இருந்தது தமிழின் மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் கி ராஜா நாராயணன் கரிசி இலக்கியத்துடைய முன்னோடி தமிழில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொன்னால் எல்லா எழுத்தாளர்களுமே மாற்றுக் சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்து கி ராஜ நாராயணன் அவர் இறந்தப்ப வந்து அவருக்கு அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய அவருக்கு வந்து முழு சிலையை வந்து வந்து வைக்க வைப்போம்னு சொல்லி அறிவித்தது வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதே மாதிரி வந்து தமிழ் முறையில் திருமணம் செய்த இளங்குமரனார் அவர் இறந்தப்பையும் அரசு மரியாதை இப்படி அடக்கம் பண்ணாங்க அதே போல அரசு விருது பெற்ற உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து இலக்கிய மாமணி அப்படிங்கிற ஒரு விருது தர்றது அவங்க விரும்பிய மாவட்டத்தில் ஒரு கனவு இல்லாத்தை அமைப்போம் அப்படிங்கிற கொடுக்குறாங்க இதை பண்ணாங்க இப்ப உங்களோட பட்ஜெட்ல வந்து கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் அப்ப வந்து அதுக்காக பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள விருது வந்து தரப்போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இனம் வந்து வாழணும்னு சொன்னால் அந்த மொழி பண்பாடுங்கிறது மேன்மையுடனும் வளர்ச்சியானங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் எழுத்தாளர்கள் என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு அடிப்படை அலகளாக இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எழுத்தாளர்களுக்கான உரிய மரியாதை தந்தது திமுக அரசுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து வரலாறு வரலாறு வந்து நம்ம என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இப்போ இருந்து தொல்லியல் சார்பாக நிறையா விஷயங்கள் நிறைய உண்மைகள் வெளிய வந்துட்டு இருக்கு அதுல முக்கியமா இந்த அகலாய்வுகள் வந்து நிறைய மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து வரலாறை படிக்காதவர்கள் அல்லது வரலாற்றை உணராதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாதுன்னு அம்பேத்கர் சொல்வாரு தமிழர்கள் எப்பொழுதுமே ஒரு வரலாற்று உணர்வு மிக்கவர்களாக தான் எப்பயுமே இருந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்முடைய தமிழ் கலாச்சாரம் என்பது தமிழ் வரலாறுங்கிறது தொன்மையானது ஒன்று இடையில வந்து இந்த மாதிரி எல்லாம் தோண்டி போறதுனா வெட்டி வேலை அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க அவர்களை வாயை அடைக்கிற அளவுக்கு வந்து நிறைய வந்து தொல்பொருள் ஆகியவர்கள் நடந்திருக்குது பட்ஜெட்லையுமே அதுக்காக இன்னுமே வந்து கூடுதல் நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பாராட்டத்தக்க ஒரு பண்பாடு ஒரு பண்பு நம்முடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் வந்து போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதை வந்து அடுத்து வந்து நம்ம அறிஞர் அண்ணா முன்னாடியே சொல்லியிருப்பாரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு இப்போ நம்ம தமிழ்நாட்டோட உரிமை குரல் வந்து எந்த அளவு ஒழிச்சுட்டு இருக்கு ஆமா அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து திமுகவுடைய ஐம்பெரும் கொள்கையே மிக முக்கியமானது நீங்க சொன்ன அந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது மாநிலங்களுடைய உரிமைகள் வந்து தொடர்ச்சியாகவே திராவிட கட்சிகள் வந்து ஒழிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம் இந்த அழுத்தமாகவே ஸ்டாலின் அரசு வந்து வலியுறுத்திட்டு வந்திருக்குது ஒன்றிய அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏற்கனவே வந்து நடைமுறை இருந்தாலுமே யூனியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அழைக்கப்படக்கூடியதை வந்து அதை வந்து ஒரு பரவலாக வந்து புழக்கத்துக்கு கொண்டு வந்தது அது ஏதோ ஒரு பிரிவினைவாதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தவறாக சொல்லப்பட்டாலுமே கூட அதை தாண்டி வந்து இந்தியா என்பது பல்வேறு விதமான மாநிலங்கள் தேசிய உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் அப்படிங்கறது நிலைநாட்டினதா இருக்கட்டும் ஜிஎஸ்டி நிலவுத்துகைக்கான குரலை எழுப்பினதா இருக்கட்டும் இல்ல மாநில அரசு உரிமைகள் எங்கெங்கெல்லாம் பறிக்கப்படுதோ அதுக்கு எதிரான போர்க்குள்கள் எழுப்பினது அப்படிங்கிறத இவங்க பண்ணாங்க கூட பண்ணி சம்பந்தமா இது கொள்கைகள் புதிய கல்வி கொள்கை மாதிரி தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு தனியான ஒரு கல்விக் கொள்கை ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு பார்த்தோம்னா போன தடவை எடப்பாடி பழனிசாமி அரசுங்கிறது பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க இருந்தப்ப செய்ய முடியாத சில விஷயங்களை இவங்க வந்து எதிர்கட்சியா இருந்தப்பையும் சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா தடுப்பூசிகள் போதிய அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தரலை அப்படிங்கிறப்ப மத்திய அரசு என்ன பண்ணுச்சு பல க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் அப்படியான ஒரு அதிருப்தி குரல்கள் வந்தப்ப மத்திய அரசு என்ன சொல்லுச்சுன்னா தடுப்பூசி எவ்வளோ கையிருப்பு இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க கூடாது சொன்னப்ப அதெல்லாம் கிடையாது ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை அப்படின்னு அவங்க சொன்னாங்க திமுக அரசு வந்து அதை சொன்னாங்க சொன்னதுக்கு பிறகு வந்து உடனடியாக வந்து போ போதுமான தடுப்பூசிகள் வந்து மத்திய அரசு வந்து அழிச்சதையும் பார்க்குறோம் வந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மாநில அரசுடைய அதிகாரங்கள் வந்து குறைக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து அப்படியான குரல்களை எழுப்புனது அப்படிங்கிறது திமுக அரசுடைய மிக முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் வந்து அடுத்து வந்து நம்ம முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஒரு பதவியில் இருக்கிறவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இன்னொன்று கொரோனா பரவல் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் இருக்கு ஸோ கொரோனா வார் ரூம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அமைச்சு அதுல வந்து ஸ்டாலினே அவரே வந்து நேராடியா போய் பார்வையிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் வைரலாச்சு அந்த போட்டோஸ் எல்லாமே ஸோ அது தொடர்பாக மக்கள் எளிதில் அல் அணுகக்கூடிய முதல்வரா ஸ்டாலின் இருக்காரா ஆமா அது நிச்சயமா அப்படி இருக்கு அது என்னன்னா வந்து நிறைய விஷயங்கள் என்னன்னா வந்து முதல்ல அம்மா உணவகம் அப்படிங்கிற பேரை எடுத்துகிட்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது வந்து இல்லை அம்மா உணவகங்கிற பேரே தொடங்கும் தொடரும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் இந்த ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருட்களை வந்து முதல்வர்களுடைய படம் போடுறதுங்கிறது எப்பயுமே நடைபெற உள்ளது அது எதுவுமே இல்லாம வெறுமனே வந்து தமிழ்நாடு அரசனுடைய அந்த லோகம் மட்டுமே இருந்ததுங்கிறது இது வரைக்கும் இல்லாத ஒரு வரவேற்கத்தக்க முன்மாதிரியா இருந்தது வந்து கொரோனா வாரம்ல அவரே நேரடியா போய் போன்ல பேசினதா இருக்கட்டும் அல்லது வந்து சமீபத்தை கூட ஒரு கார்ல வரப்போ ஒரு ஒரு அம்மா வந்து மாஸ்க்கை கழட்டுங்கணும்னா கலட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போன் பண்ணதா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாலின் இவ்வளவு எளிமையான ஒரு ம ஒரு ஒரு முதல்வரா அப்படியான ஒரு மனிதரா அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது இன்னும் சொல்ல போனா வந்து ஸ்டாலின் மேல வந்து ஒரு அவர்சனோட இருக்கக்கூடிய ஆட்களே நிறைய பேர் மனநிலை மாறினாங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து அவர் ஒர்க் இருக்காரு இவ்வளோ எளிமையாக இருக்காருங்கிறது கொரோனா அப்படிங்கிறத பற்றி நம்ம கிட்டத்தட்ட தனியாகவே ஏன்னா வந்து திமுக ஆட்சி ஏற்ற காலகட்டங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு காலகட்டம் இரண்டாம் மலை அப்போ தான் தொடங்கி இருந்தது முதலாம் மலையெல்லாம் முடிஞ்சு இரண்டாம் மலை இன்னும் சொல்லப்போனால் தேர்தலும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது என்ன பிரச்சனைனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் கட்ட அறிக்கையில் வந்த சட்டங்களில் வந்து அதாவது முதல் கட்டத்தில் அறிவித்த இதில் வந்து லாக்டவுனும் ஒன்று ஆமா தவிர்க்கவே தவிர்க்கவே முடியாத அளவில் இருந்தாலுமே கூட வந்து ஒரு பக்கம் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வரிசை ஆம்புலன்ஸ் வண்டிகள் நின்றுட்டு இருந்தது பார்த்தோம் வந்து மரணங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது வந்து எப்படி இதை ஜமாளிப்பாங்க அப்படின்னு இருந்தப்ப வந்து எல்லாவற்றையுமே கட்டுக்குள்ள கொண்டு வந்து கரெக்டாக வந்து நிர்வாக திறமையில் வந்து கொரோனாவை வந்து இப்ப படிப்படியாக அந்த எண்ணிக்கையை குறைச்சு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில வந்து கொரோனாவை வந்து க கட்டுப்படுத்தியது அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஸ்டாலினுடைய அரசுங்கிறது மிக மிக முக்கியமான அதனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் வந்து அதே மாதிரி வந்து சமூக நீதி செயற்பாடுகள் சமூக நீதி பகுத்தறிவுவதெல்லாம் வந்து திமுகவுடைய அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த ஓபிசி ரிசர்வேஷனுக்காக அவங்க வந்து தொடர்ச்சியான ஒரு சட்ட போராட்டத்தை அவங்க மேற்கொண்டாங்க அப்படியான சட்ட போராட்டத்தை மேற்கொண்டது மட்டும் இல்லாம அது வெறுமனே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவே வந்து அது வந்து இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு பெரிய உரிமையை வாங்கி தந்தது ஹிந்தில எல்லாம் ட்வீட் போட்டு வாழ்த்து வடநாட்டில இருந்து நிறைய பேர் வந்து ஸ்டாலினை வந்து வாழ்த்திருந்தாங்க இது வந்து இதுக்கு முழு காரணம் வந்து தமிழக முதல்வர் தான் அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பல ட்வீட்கள் வந்து வைரல் ஆச்சு ஆமா அதே மாதிரி நீட்டு பத்தியும் வந்து என்னன்னா வந்து நீட்டை பத்தி ஒரு வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்னன்னா வந்த உடனே இவங்க நீட்டை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனா ரத்து பண்ணல அதே மாதிரி வந்து மாணவர்களை வந்து அலக்கழிச்சாங்க ஏமாற்றம் அடைஞ்சது இப்படியெல்லாம் சில விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட ப்ராக்டிக்கலாக வந்த உடனே ஒரு மாநில சில பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டு சட்டப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்காக ஒரு ஏகே ராஜன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி தேர்வுனால என்னெல்லாம் பாதிப்புகள் வந்துச்சு ஆமாம் அப்படிங்கிறத ஆராய்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு கமிட்டியை வந்து போட்டுட்டு அந்த அறிக்கையை வந்து அந்த அந்த அறிக்கை வந்து வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் அது ஒரு லீகல் ப்ராசஸ் அப்படிங்கிற அடிப்படையில் அதுவுமே வந்து திமுக ஆட்சியினுடைய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இவ்வளோ தூரம் நம்ம இன்னமும் கூட பேசலாம் ஆனால் வந்து இவ்வளோ தூரம் வந்து திமுக ஆட்சியினுடைய நூறு நாள் ஆட்சியனுடைய குறிப்பிடத்தகுந்த சாதனைகள் அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம் வந்து மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று என்னன்னா வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து ரொம்ப வந்து கொடுத்துட்டாங்க இவங்க அப்படிங்கிறப்ப எதிர்பார்ப்புகளும் அதிகமாகவே இருந்தது ஆமாம் இவங்க உரிமை தொகையா இருக்கட்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பா இருக்கட்டும் அப்படிங்குறப்ப வந்து இதெல்லாம் திமுக ஆட்சி எப்ப நிறைவேற்ற போகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் இருந்தது இதுல ஒரு சில விஷயங்களை பட்ஜெட்ல வந்து கொண்டு வந்தாங்க பெட்ரோல் விலை குறைஞ்சது ஆனா அந்த வாக்குறுதிக்கு சொன்ன விஷயங்கள் மூன்றாம் மட்டும் தான் குறைச்சிருந்தாங்க இல்லத்தரசுகள் உரிமை தொகை அப்படிங்கறதும் அதுக்கு தகுதியானவர்களை தேடி கண்டுபிடிப்போம் அதுக்கான கைட்லைன்ஸ் இல்ல அப்படிங்கும் போது அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம சொன்னது என்னன்னா வந்து வெள்ள அறிக்கையே வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க நிதி நிலைமைங்கிறது இவ்வளவுதான் அப்படின்னு வந்து கடன் தொகை இவ்வளவு அப்படின்னு ஆனாலும் இது என்னன்னா புதுசா கண்டுபிடிச்சது இல்லை போன முறை ஓபிஎஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம்தாங்கிறப்ப தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளவு நிதி நெருக்கடி இருக்குதுன்னு தெரிஞ்சப்ப ஏன் இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை எப்படி இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் திமுக ஆட்சிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா கைதுகள் தொடர்ச்சியா நடந்ததை நம்ம பார்க்குறோம் வந்து அந்த கைதிகள்ங்கிறது சில சமயம் வந்து கருத்து சுதந்திரம் அவதூறா போறப்ப கைதுகள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் சட்டப்படியான நடவடிக்கைகள் தேவையான ஒரு விஷயம் தான் ஏன்னா போன அதிமுக ஆட்சியில் வந்து எஸ்விசேகள் வந்து எச்ராஜ் வரைக்கும் யாரையுமே கைது செய்யாம இருந்தாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு எக்ஸ்டென்ட் இது வந்து தொடர்ச்சியான கைதுகள் இருந்தது

அது வந்து பரிசீலனை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற குரல்களும் ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று பட்ஜெட்ல கூட இந்த சிங்கார சென்னை சட்டம்லாம் திட்டம்லாம் திருப்பி கொண்டு வராங்க ஸ்டாலின் மேயரா இருந்தப்பையும் வந்த ஒரு திட்டம் ஆனால் இந்த சிங்கார சென்னை அல்லது வந்து மெட்ரோ சிட்டி திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இதெல்லாமே தேவையான கூட வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரி சென்னை மாதிரியான பெருடங்கள் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களை வந்து அவங்களுடைய வாழ்விடங்கள் வந்து அகற்றது அப்படிங்கிறது கடுமையான அதிருப்தியை உண்டாக்குது சூழலியல் சார்ந்தும் சிங்கார சென்னை மாறிய திட்டங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சூழலியலாளர்களோட ஒரு வாதமா இருக்கு ஆமா அப்படிங்கிறப்ப வந்து இந்த மக்களை வந்து வெளியிலேயே இப்ப இந்த திமுக அரசை வரைக்கும்னா சென்னைக்குள்ளேயே இடம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து ஒரு தொகையை நிர்ணயிச்சிருக்காங்கிறப்ப அதை அவங்களால கட்ட முடியுமாங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்ல இருக்குது இந்த நூறு நாள் அச்சிரம் வந்து நம்ம நிறைய விமர்சனங்களை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான் ஓரளவுக்கு திருப்தியான ஒரு அரசாங்கம் தான் இது இருக்குதுங்கிறப்ப சின்ன சின்ன விமர்சனங்கள் இருக்கிறப்ப இதையுமே வந்து ஏன்னால் விமர்சனங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் திமுக அரசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்கிறப்ப இந்த விமர்சனங்களையும் கணக்கில் எடுத்து அவங்க வந்து இந்த குறைகளை களைவார்கள் இன்னுமே கூட சிறப்பான ஒரு ஆட்சியை வந்து சொலபனாலி தருவார் அடுத்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் ரொம்பவே சவாலானதா இருக்கும்னு நம்ம பார்த்தீங்கன்னா மூன்றாவது அலை வருது நான்காவது தலை வருதுன்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு மக்களுக்கான நலத்திட்டங்கள் எப்படி போய் சேர போகுது கொரோனா பரவாம கொரோனாவால் மரணம் நிகழாமல் என்னலாம் பண்ணி தடுக்க போறாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது அத இந்த திமுக அரசு எப்படி கொண்டு போகும் அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தேதி சொல்லும் சரி இன்னைக்கு என்ன விசேஷம் இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒருத்தருடைய ஒரு செயல்பாட்டாளருடைய பிறந்தநாள் தமிழ்நாட்டில் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு நிறைய மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அப்படி ஒரு புத்தகம் வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படிங்கிறது வந்து மசானாபோ புகோகா அப்படிங்கிறவர் எழுதுனது அவர் வந்து ஜப்பானை சேர்ந்த ஒரு வேளாண் செயல்பாட்டாளர் இன்னைக்கு நம்ம வந்து இயற்கை விவசாயம் இதை நான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா ரசாயன உரங்களற்ற இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத வந்து செயல் முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்து நம்மாழ்வார் உட்பட பலருக்கும் ஒரு ஆதர்சமாக ஒரு ரோல் மாடலாக இருந்தவர் அவர் தான் வசானபு புகோக்கோ தான் அவர் வந்து இந்த ரசாயன உரங்களை தவிர்ப்பது அதே மாதிரி இப்போ போல் வந்து இயற்கை வழியாகவே வந்து விவசாயங்கள் உண்டாக்குவது இயற்கை உரங்கள்லேருந்து ஆரம்பித்து வந்து அதன் மூலமாகவே வந்து நம்ம வந்து விவசாயத்தை வளர்த்தெடுப்பது நிலங்கள் வந்து அது வந்து பால்பட்டு போகாமல் அது வந்து பண்படுத்துவதுங்கிற அடிப்படையில் வந்து மிக முக்கியமான ஒரு இயற்கை விவசாய செயல்பாட்டாக இருந்தார் இருந்தார் இன்றைக்கி நம்ம வந்து தொடர்ச்சி ஆர்கானிக் இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் அதை போய் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து நிச்சயமாக வந்து நினைவு கூறப்பட வேண்டியவராக மசானா பூ இருப்பார் அவருடைய பிறந்தநாள் தான் என்று மசானா பூடைய வழிகளை வந்து தொடர்ச்சியாக விவசாயத்தை வந்து மே மேம்படுத்தவும் மீட்டெடுப்பதுக்குமான சீரலை நாம் கண்டிப்பாக தொடர்வோம் நன்றி நன்றி சென்னைக்குள் உலகத்தர கல்வி பி பி டெக் மற்றும் எம்பிஏ பயில மிக சிறந்த கல்லூரி டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோர்ட் ஒன் த்ரீ ஒன் எயிட்